ஹாய், ஹலோ. நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்குள்ளே வந்து போகலான்னு ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். அங்கே எதுனா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவை குற்றாலம்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நீர்வீழ்ச்சி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வேண்டி காலையில் கிளம்பியாச்சு இன்றைக்கி. இப்போ கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியை ஒட்டி அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனைச்சாவடி இருக்குது, அங்கே வந்து செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி வந்து 60 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போனோம். உள்ளே பைக் அலௌட் இருக்குது, பைக்கு கொண்டு போனாலும் உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு மேலே பைக் அலௌடு கிடையாது. பைக்கில் 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கேயே நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெஹிக்கிள் வச்சுருக்கிறாங்க. ஒரு 3 அல்லது 4 வெஹிக்கிள் இருக்குது, அதில் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதே வண்டியில் தான் திரும்ப வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட் உள்ளே வந்துட்டோம். இது உள்ளே வந்து ஃபாரஸ்ட் வண்டியில் தான் நம்ம உள்ளே வந்தோம். ஏன் அப்படின்னா, அந்த சோதனைச்சாவடியிலேருந்து உள்ளே ஃபுல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப காடு, அதிகமான காடு பகுதியாக இருக்குது. இது உள்ளே வந்து எல்லா விதமான அனிமல்ஸ் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து யானை இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, அதே மாதிரி காட்டெருமை, அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து உள்ள பைக்கோ காரோ எதுவுமே அலோடு கிடையாது. ரேஞ்சருக்குன்னு தனி வண்டி வச்சுருக்குறாங்க, அந்த வண்டியில் தான் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. அதே மாதிரி முடிச்சுட்டு போகும்போது அந்த வண்டியில் தான் இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து வரும்போது எந்த அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நம்மளால் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போக முடியாது, ஓட முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வர்ற வழியிலேயே வந்து பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபாரஸ்ட் வண்டியில் தான் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம மேலே ஃபுல்லாக நடந்து போகணும். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம போகிற வழி ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய மரங்கள் தான் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் வந்து பார்க்குறவங்க பார்வையாளர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரேஞ்சர் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஒர்க்கிங் டேஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும்போது இதில் வந்து மெயின் இந்த ரோட்டுக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் அவ்வளோ குயிக்காக வராது அப்படின்ற மாதிரி வந்து ரேஞ்சர் வந்து சொன்னாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாள் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்ற விசிட்டர்ஸோட அளவு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ரேஞ்சர் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் உள்ளே வந்துடுவாங்க. வந்து பைக்கில் வரலான்னு சொல்லிட்டு வேறு வழியில் யூஸ் பண்ணி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரேஞ்சர் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க வழி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவை குற்றாலம் பகுதியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்கும் ஒரு 1600 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிந்து நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவுக்கு அதிகப்படியான மழை பொழிவு தருது. அரபிக்கடலேருந்து வரக்கூடிய ஈரமான காற்றுகளை வந்து தடுத்து நிறுத்தி அதிகப்படியான மழை அளவையும் தருது. அதே நேரத்தில் குளிர்காலத்திலையும் ஓரளவுக்கு வந்து அதிகமான குளிர் வராத அளவுக்கு தடுத்து நிறுத்துது. அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் இதோட பங்களிப்பு பெருசாக இருக்குது. இமயமலை பகுதியை விட இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வந்து மிகவும் பழமையானது. உலகத்தில் வன வளங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய 32 இடங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் ஒன்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட அணைகள், அதே மாதிரி 126க்கும் மேற்பட்ட ஆறுகள், 29க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸு, அதே மாதிரி கொடைக்கானலாக இருக்கட்டும், நீலகிரி, ஊட்டி, மூணாறு,
அது இப்படியான மலைப்பொழிவு தரக்கூடிய இடங்கள், அதே மாதிரி பழனி மலைப்பகுதி, சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, இப்படி அளவுக்கு அதிகமான சுற்றுலா தலங்களையும் மலைப்பொழிவு கிடைக்கக்கூடிய இடங்களையுமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதை ஒட்டின பகுதிகளிலையும் தான் இருக்குது. உலகத்தோட பாரம்பரியமிக்க இடங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் ஒன்று அப்படிங்கிறத வந்து 2012 வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமான யானைகள் வாழக்கூடிய பகுதியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தான். அது மட்டும் கிடையாது, சிறுத்தை, புலி, மான் இப்படி 140க்கும் அதிகமான விலங்குகள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து 14க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்குது, 44 வன உயிரின சரணாலயங்கள் இருக்குது, 11க்கும் மேற்பட்ட புலிகள் காப்பகம், கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, மணிமுத்தாறு, வைகையாறு, பெரியாறு இப்படி 120க்கும் அதிகமான ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் உற்பத்தியாகி கடலில் கலக்குது. குற்றாலம், சுருளி, வெள்ளி நீர்வீழ்ச்சி, சாலக்குடி இப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதிகளில் தான் இருக்குது. ஊட்டி ஏரி, கொடைக்கானல் ஏரி, பூக்காடு ஏரி, தேவிகுளம் ஏரின்னு சொல்லக்கூடிய ஏராளமான ஏரிகளும் இந்த மலைப்பகுதிகளை ஒட்டி தான் இருக்குது. ஆசியாவிலேயே வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவாணி அணை பகுதியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் இருக்குது. இந்த அணையோட எல்லைப்பகுதி வந்து கேரளாவில் இருந்தாலும் அதோடய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வந்து தமிழ்நாட்டு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படிங்கிற மாநிலங்களை ஒட்டி இருக்குது. ஆனால் இதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து ஒவ்வொரு பேரில் இதை கூப்பிடுறாங்க. எப்படி அப்படின்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த ரெண்டு மாநிலத்திலையும் இதுக்கு பேர் வந்து சயாத்ரி மலைப்பகுதி அப்படிங்கிற பேர்லையும், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீலகிரி மலைத்தொடர் அப்படிங்கிற பேர்லையும், கேரளாவை பொறுத்தளவுக்கு வந்து மலபார் மலைப்பகுதி அப்படிங்கிற பேர்லையும் இதை கூப்பிடுறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஆனைமுடியும், நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய தொட்டப்பெட்டாவும் தான்.